Dear students, I am Karthikeyan. Unit 6, trigonometry la, exercise 6.3 la, 5th sum namma paakaporom. From the top of a lighthouse, the angle of depression of two ships on the opposite sides of it are observed to be 30 degree and 60 degree. If the height of the lighthouse is h meters and the line joining the ships passes through the foot of the lighthouse, show that the distance between the ships is 4h divided by root 3 meter. Now, we have to look at the lighthouse on the top layer. We have to look at the top layer. We have to look at the top layer. Angle of depression. So கீழ் நோக்கி பார்க்கணும் அப்படிங்கறதுனால நமக்கு angle of depression ரைட்டா ரைட் இதோட ரெண்டு பக்கம் இந்த லைட் ஹவுஸோட ரெண்டு பக்கமும் அவங்க பார்க்கறாங்க ஒரு ஷிப் இங்க இருக்கு இன்னொரு ஷிப் இங்க இருக்கு சரியா இதோட angle of depression என்னன்னு கொடுத்தாங்க நமக்கு 30 டிகிரி அப்படி நமக்கு கொடுத்துறாங்க இன்னொனோட angle of depression என்ன அப்படி கொடுத்துறாங்கன்னா 60 டிகிரி அப்படி நமக்கு கொடுத்துறாங்க லைட் ஹவுஸோட ஹைட் வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா h மீட்டர் அப்படினு மட்டும் தான் நமக்கு கொடுத்திருக்காங்க சரியா h மீட்டர் ரைட் இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க அப்படினு பாத்தீங்க அப்படினா இந்த லைன் ஜாயினிங் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க நமக்கு எப்பவுமே சொல்லிருக்கோம் இந்த சீ லெவல் ஷிப் அப்படிங்கறது அந்த சீ வாட்டர்ல தான் நிக்கும் போது இந்த வாட்டர் லெவல் அப்படிங்கறது எப்படி இருக்கும் அப்படினா ஒரு ஸ்ட்ரைட் லைனாக தான் இருக்கும் அப்படினு நம்ம சொல்லிருக்கோம் ரைட்டா அப்ப இந்த லைன் வந்து எதுல போகுது த லைன் ஜாயினிங் த ஷிப்ஸ் பாसेस த்ரூ த ஃபுட் ஆஃப் த லைட் ஹவுஸ் இந்த லைட் ஹவுஸ் வழியாக இதோட ஃபுட் வழியாக செல்கிறது அப்படினு நமக்கு சொல்லிருக்காங்க ரைட்டா ஷோ தட் த டிஸ்டன்ஸ் बिटवीन த ஷிப்ஸ் இஸ் 4h டிவைடட் பை ரூட் 3 இதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் என்ன இருக்கு அப்படினு நமக்கு சொல்ல சொல்லிருக்காங்கனா 4h டிவைடட் பை ரூட் 3 மீட்டர் ஆக இருக்கும் அப்படினு நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க நமக்கு என்ன செய்யலாம் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் நம்ம எடுத்து சொல்லலாம் இது இதுக்கு இடைப்பட்ட தூரத்தை நம்ம கேபிடல் d அப்படினு நம்ம வச்சிருக்கோம் இந்த ட்ரையாங்கிள் எடுத்து நம்ம சொல்லலாம் இது ஸ்மால் d இந்த ரெண்டு இந்த ரைட் ஹவுஸுக்கும் இந்த ஷிப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் d னு வச்சிருக்கோம் அப்போ இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த கேபிடல் d பிளஸ் ஸ்மால் d அப்படிங்கறத ரெண்டையும் கூட்டினா நமக்கு கிடைக்க போகுது ரைட்டா இப்போ இன் ட்ரையாங்கிள் ஏ பி சி இப்போ எப்படி இருக்கு இது ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு ரைட்டா ஓகே அப்போ டான் தீட்டா அப்போ டான் 30 டிகிரி டான் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ஏ பி டிவைடட் பை பி சி சரியா அப்போ இது டர்ன் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஏபிங்கிறது ஹைட் மீட்டர்னு நமக்கு சொல்லிருக்காங்க இது வந்து நம்ம கேபிடல் டி அப்படி நம்ம வந்துறோம் டர்ன் 30 டிகிரி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் 1/√3 இஸ் ஈக்குவல் டு h/d அப்போ என்ன வரும்னா இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம் அப்போ d இஸ் ஈக்குவல் டு √3 ஹைட் அப்படி நமக்கு வந்துச்சா ரைட் அப்ப இந்த d ஓட டிஸ்டன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு என்ன √3 ஹைட் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருச்சு அதுக்கு அடுத்து நம்ம a b d அப்படிங்கற இந்த ட்ரையாங்கிள் நம்ம எடுக்க போறோம் சரியா இன் ட்ரையாங்கிள் a b d இது என்ன இருக்கு நமக்கு இதுவும் இந்த தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு சரியா அப்போ ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு தான் நமக்கு ரைட்டா அப்போ டான் theta is equal to ab divided by bd அப்படி நம்ம சொல்லலாம் அப்ப tan 60 degree is equal to நமக்கு என்ன இருக்கு இது h மீட்டர் இது small d அப்படி நம்ம வச்சிருக்கோம் இது √3 ரைட்டா is equal to h divided by d இப்போ இந்த d ஐ இங்க கொண்டு போய் பெருக்கிரலாம் இந்த √3 ஐ ஈக்குவல் டு இங்க கொண்டு வந்துறலாம் கொண்டு வந்தோம் அப்படினா நமக்கு என்ன வருது d = h / √3 அப்படினு வந்துரும்
இப்போ இந்த ரெண்டையும் நம்ம கூட்ட போறோம் சரியா அப்ப நமக்கு என்ன நம்ம சொல்லி இருக்கோம் d d சரியா d small d is equal to நமக்கு 4 h divided by root 3 அப்படி நம்ம இப்போ இந்த கேபிடல் d என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் root 3 h plus இது h by root 3 is equal to 4 h divided by root 3 இப்போ இதுக்கு காமன் டினாமினேட்டர் நம்ம எடுப்போம் எடுத்தோம் அப்படினா root 3 இந்த root 3 ஆல இதுக்கு கீழ 1 இருக்கு அப்படின அர்த்தம் அப்ப root 3 ஆல இத மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆயிரும் அப்படினா இந்த root கேன்சல் ஆயிரும் 3 h plus h is equal to 4 h divided by root 3 ரைட்டா இப்போ என்ன இது 4 இது 3 h இது 1 h அப்ப 4 h divided by root 3 is equal to 4 h divided by root 3 இப்போ நமக்கு lhs is equal to rhs னு நமக்கு வந்துருச்சு சோ என்ன சொல்லிரலாம் hence 2